இந்த புத்தருடைய சீடர்கள் ஒருத்தர் கேட்குறாங்க, இப்படி நீங்களும் ஞான கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க, நாங்கள்லாம் நல்லா தெளிவாக இருக்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி ரொம்ப ஏன்னா அந்த காலத்தில் இப்போ புத்த மதம் பெருசாக இருக்குது, பட் அந்த காலத்தில் புத்தர் உயிரோடு இருக்கிற காலத்தில் புத்தர்களோட சுற்றி கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்குமே நீங்கள் இவ்வளவு தெளிமையாக எளிமையாக சொல்லியிருக்கிறீங்க, எல்லாரையுமே நல்லா புரிய வைக்கிறீங்க, ஆனால் ஒருத்தருமே ஞானத்தை தேடி அவரும் வர்ற மாதிரி தெரியலையே இன்னும் சொல்லி அவர் அந்த சீடர்கள் கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் போங்க, நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் 10 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேரை பேட்டி காணுங்க, யார் யாருக்கு என்ன வேணும்னுட்டு கேட்டுவாங்க இன்னும் சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி இந்த 10 பேரும் போகிறாங்க, கேட்டு ஒரு 10 பேரை பேட்டி கண்டுட்டு எல்லோரும் திரும்புகிறாங்க. திரும்பினோடனே அவர் புத்தர் கேட்குறாரு, அவர் யார் யார் என்னென்னலாம் கேட்டாங்கன்னுட்டுலாம் கேட்கல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேரை பேட்டி கண்டிங்க, இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்களான்னுட்டு சொல்லி கேட்கல. இப்போ ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே சொல்லலை, வேறு என்ன இல்லாமல் வேணும் வேணும்னு சொன்னாங்களோ ஞானத்தை யாருமே கேட்கலங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது வந்து யாருக்குமே தேவைப்படலை, அதனால் கூட்டம் குறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதில் என்னைய பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞானம் தேவைப்படுது, ஞானத்தை தான் எல்லாருமே தேடுறாங்க, ஆனால் வேறு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு தேடுறாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் ஞானம் வந்து எல்லாருக்கும் தேவையான, ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையானது, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. நம்ம ஞானங்கிறது வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை தனிமையாக போய் உட்கார்ந்து ஒரு ஆன்மீகம்னுட்டு சொல்லிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு தனிமையாக குடியில் அமைச்சு உட்கார்ற ஒரு இடம் மேட்டர் இல்லை. நம்ம நடைமுறை அன்றாட வாழ்க்கையில் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி அத்தனை ஃபீல்டுக்குமே தேவைப்படும். ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு வகையில் இது வேறு ஏதோ ஒரு விஷயங்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. ஒருத்தர் இதே மாதிரி தான், நம்ம தமிழர் தான், அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். அப்போ அவர் கேட்டார், ஐயா ஞானம் அடையிறா இருந்தால் 40 வயசுக்குள்ளே அடையணுமாமான்னு சொல்லி கேட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களால தாங்க முடியாதான்னார். அப்படி அப்போ 40 வயசுக்கு மேலே இருந்துச்சா நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க நிட்டு அவட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படி வந்து ஒரு வினோதமான கற்பனை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஞானம்னா ஏதோ ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தோன்னு சொன்னால் அந்த பிரமிப்பினால என்னன்னு சொன்னால், ஒரு நம்ம கால் கைக்கில் இருக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது, எதையோ மிஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டே இருக்கும். இந்த கீதையில் கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது வந்து இது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆர்வம் வந்து எல்லாருக்கும் ஏற்படாது, யாரோ 1000 ஒருத்தருக்கு தான் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆர்வம் ஏற்படும். அப்படி ஆர்வம் ஏற்பட்டதில் 1000 ஏற்பட்ட அந்த நபர்களில் 1000 தான் தொடர்ந்து முன்னேறி போவார். அப்படி தொடர்ந்து முன்னேறி போகிறதுலேயும் 1000 தான் அது அதை பழையபடி அதை உண்மையிலேயே அதை தெரிஞ்சிடணுங்கிற ஆர்வத்தில் போவார். அதுலேயும் 1000 தான் தெரிஞ்சிடவே செய்வாருங்கிற மாதிரி ரொம்ப ரிமோட்டாக கொண்டு போயிடும். இப்போ பார்த்தோம்னா உண்மையிலேயே நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணிடும். இப்போ நாங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆரம்ப காலத்தில் ஆன்மீகங்கிற பேரில் ஏதோ ஒரு வகையில் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நல்ல ஒரு பரவச நிலை மாதிரி கிடைக்கும். அப்போ அந்த பரவச நிலை வந்து 2 நீடிக்கும் அல்லது 3 நீடிக்கும். அப்போ நம்ம சரியாக ஒரு சரியான இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம், சரி அப்போ நம்ம முயற்சி பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக போயிட்டுருக்குறோம். ஆனால் அது தொடர்கதையாகவே இருக்குது, வர்றதும் போகிறதுமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு வயசும் ஆகி போயிட்டுருக்கு, 18 ஆரம்பித்தாச்சு, 40 தாண்டி போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னது நமக்கு என்ன எதை தெரியுமோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்க முடியும்.
முயற்சி பண்ணுறோம். நிறையா நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாருமா கூட்டு சேர்ந்து நல்லாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு முறை வந்து அந்த கடனாநிதினு சொல்லி ஒரு இடம், அந்த நெல்லை மாவட்டத்து பக்கத்தில், நெல்லை மாவட்டம் தான் நினைக்காது, அந்த கடனாநிதிக்கு மேலே அத்ரி மகரிஷி ஆசிரமம்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் சும்மா ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அப்போ அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமம் வந்து ஒரு மலை பாதையில் இருக்குது. அந்த பாதையில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து தவம் பண்ணுவார்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த அத்ரி ஆசிரமத்தில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருந்தோம். அப்போ நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், நாம் வந்திருக்க நேரத்தில் அந்த சாமியார் வந்திருந்தால் அவரையும் கொஞ்சம் பார்த்து பேசலாமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கே என்னென்னு சொன்னால், அந்த சாமியார் எங்களை தேடி அத்ரி மகரிஷி அந்த ஆசிரமத்துக்கே வந்துட்டார். இப்படி தவம் பண்ணுற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க என்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் எங்களை பார்க்குற கோடி வந்துட்டார். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாமியார் எங்கிட்ட கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். இப்போ அதெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப இந்த செல்ஃபோன் வசதி, டிவி வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லாருமே சீக்கிரமாக 9:30 படுத்துருவோம் எல்லோரும். அப்போ 9:30 படுத்துருவேன்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயோ 9 மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா, நாம் ராத்திரியே படுக்கக்கூடாது, ராத்திரி தான் நமக்கான நேரம், ராத்திரியும் பகலுமாக நம்ம பாடுபடணும், இரவு தான் நமக்கு சொந்தமான நேரம், இரவில் நம்ம தூங்கவே கூடாதுன்னாரு. சரி, அப்போ நம்ம இன்னும் முயற்சியில் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம் போல், ஏன்னா தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம், இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் நம்ம கை நழுவி போயிட்டே இருக்குது. சரி, அப்படி தான் பண்ணணும் போலங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிற அவர் பேசிட்டு போயிட்டார், அவர் குகைக்கு போயிட்டார். இப்போ எங்களுக்கு படுக்கை தூக்கம் வருது, படுப்புமா வேண்டாமான்னு சொல்லி யோசனையாக இருக்குது. ஏன்னா அவர் வேறு பயமுறுத்திட்டு போயிட்டாரோ, தூங்கக்கூடாதுன்னு நின்று. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், இங்கே திருச்சி, இப்போ எனக்கு நான் திருச்செந்தூரில் இருந்தேன். அப்போ என்னுடைய பொறுப்பில் வந்து ஒரு சமாதி கோயில் ஒன்று என்னுடைய பொறுப்பில் இருந்தது. அந்த இதில் ஒருத்தர் வழக்கமாக ஒருத்தர் பூஜை வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் ஏதோ ஒரு வேலையாக போனனால அவருக்கு பதிலாக அங்கே தங்கியிருந்த சில சாதுக்களை ஒருத்தரை பூஜை வைக்கிறக்க வச்சுருந்தார். அப்போ அந்த புதுசாக அந்த சாதுக்கு பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு 80 வயசு இருக்கும். அப்போ அவர்கிட்ட அவருடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி எதாவது கேட்போம்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், நான் 17 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஞானத்தை தேடி ஞானம் அடையணும்னு சொல்லி வந்துட்டேன், இப்போ எனக்கு 80 வயசு ஆச்சுது, இன்னும் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. இப்போ அதை பார்த்தா எங்களுக்கு பரதாபம் ஏற்படுது, எங்களுக்கு பயம் தான் ஏற்படுது. நாம் வந்து 40 வயசில் இருக்கிறோம், இவர் 80 வயசில் அழுகிறாரா, ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி. இப்போ நாம் என்ன பாடுபடணுமோ என்ன பண்ணணுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி நமக்கு பயமாக இருக்கு. அப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு தீவிரமாக என்னதையோ ஒன்று அடையணுங்கிற மாதிரி ஒரு வேகம் இருக்குது. ஆனால் அங்கே அதுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி தெரில. கம்ப்ளீட்டாக கிடைக்கலனாலும் சரி, நீட்டு புறக்கணிச்சிட்டு போயிடலாம். ஆனால் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிதோ, நான் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுது. அப்போ சரி, அப்போ இது என்ன தான் பண்ணுறது என்னங்கிறதே ஒன்றும் தெரில. இப்போ இதில் நிசர்கதத்தான்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ஞானி, அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது, அப்போ தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்க, அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்ததே இல்லைன்னுட்டு சொல்லுவார். அப்போ எங்களுக்குள்ளே இதான் ஷாக்காக இருக்கும், என்னடா அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா, என்றைக்கு ஞானம் அடைகிறது, என்றைக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கிறது. அப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு பிரம்மாண்டங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே நேரத்தில் விஜய் கிருஷ்ணமூர்த்திட்டு ஒருத்தர் பேட்டி காணுவார், நீங்கள் ஓய்வு நேரங்களில் என்ன நூல்கள் படிப்பீங்க, ஏதாவது வேதாந்த சித்தாந்தங்கள் அந்த மாதிரி ஏதாவது நூல்களை படிப்பீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னால், ஓய்வு நேரங்களில் நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேன்னு பாரு.
எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்போ நாங்களாம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருப்போம், ஆனால் அவர் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேங்கிறார. அப்போ என்ன தான் நடக்குது? அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்பார், ஞானத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கும்பொழுது தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைட்டன்மெண்ட்னு சொல்லி அப்படி சொல்லிடுவார். ஏன்னா என்லைட்டன்மெண்ட் என்லைட்டன்மெண்ட்னே சொல்லி எல்லாருமே பண்ணிவிட்டு அதைத்தான் ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்போ ஒரு கொண்ட போட்டுருவார், தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட்டு ஒன்றுமே கிடையாதுன்னு இருவார். இப்போ எல்லாருமே நமக்கு வழிகாட்டுறாங்களா அல்லது நம்மளை வந்து திணற விடுறாங்களாங்கிற மாதிரி ஒரே குழப்பம்தான். இப்போ எல்லாருமே நினைக்கணும்னா எதுவும் அவங்க போக்கில் யாருமே பொய் சொல்லணும்னு சொல்லியோ அடுத்தவங்கள ஒரு திசை திருப்பணும்னு சொல்லி யாருமே சொல்லலை. எல்லாருமே அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன் ஆக மாட்டாங்க.